வணக்கம். வாழ்க வளமுடன், நலமுடன், பணமுடன், நீண்ட ஆயுசுடன். மூலிகை பயிற்சியாளர் சஞ்சீவிக்கண்ணன், வீட்டுக்கு ஒரு மூலிகை மருத்துவர். இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் சொரியாசிஸ், தோல் தடிப்பு அலர்ஜி. தோல் தடிப்பு அலர்ஜி இப்போ பூஞ்சான் காலன் தொற்று அப்படின்னு சொல்லலாம். பூஞ்சான் காலன் தொற்று அப்படின்னு கூட இன்னொரு பேரில் வந்து அழைக்கிறாங்க. இந்த படத்தில் பாருங்கள், இதெல்லாம் வந்து அதாவது சமூகத்தில் நிறையா பேருக்கு இருக்கிறத நீங்கள் கண்கூட பார்க்க முடியும், ரைட்டுங்களா? கைகள் இருக்கிறத, பின்னாடி கழுத்துக்கு பின்னாடி இருக்கிறது, ரைட்டுங்களா? அடுத்து கரங்களில் வந்து இருக்கக்கூடியது, அப்படியே புண்ணு போல் பூஞ்சான் தொற்று அப்படி. இந்த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குலாம் அந்த கேங்க்ரீன் போன்ற எஃபெக்ட் இருக்கும், ரைட்டுங்களா? பூஞ்சான் தொற்று, ரைட்டுங்களா? நெகங்களில் இருக்கக்கூடிய ஒரு தோல் தடிப்பு அலர்ஜி நோய், ரைட்டுங்களா? புள்ளி புள்ளியாக இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் வந்து தோல் தடிப்பு அலர்ஜி நோய்க்கான அறிகுறிகளாக காணப்படுது, ரைட்டுங்களா? அப்படியே சலம் மாதிரி வீக்கம் அடைஞ்சு அப்படியே அந்த சலம் வந்து வடைஞ்சிக்கிட்டு இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அப்படிப்பட்ட நோயை தான் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதில் எத்தனை வகையான இந்த சொரியாசிஸ் இருக்குது, தோல் தடிப்பு எத்தனை வகையான இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஸ்டடி பண்ணலாம். எத்தனை வகை சொரியாசிஸ் பாருங்கள். ப்ளக்கு சொரியாசிஸ், ப்ளக்கு இன்ஃப்ளேம்டு ஸ்கின் அண்ட் ஸ்கேலி சில்வரி ப்ளக். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோல் மேலே அந்த சில்வர் ஃபார்மேஷனாக இருக்கும், வெள்ளை வெள்ளை வெள்ளையாக தடிப்பாக இருக்கும், வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதில் வந்து ப்ளக்கு சொரியாசிஸ்ன்னு சொல்கிறாங்க. இதோடைய கிளாஸிஃபிகேஷன் இந்த குரானிக் ப்ளக்கு சொரியாசிஸ்லாம் வந்து இந்த இதுபடி தான் இருக்கும், ரைட்டுங்களா? ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ். அடுத்து இரண்டாவது டைப்பாக வந்து ஒரு அஞ்சு வகையாக பிரிக்கிறாங்க. இரண்டாவது டைப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெயிலில் இருக்கக்கூடிய, நெயில்னால் நகத்தில் இருக்கக்கூடியது, ரைட்டுங்களா? அப்படியே கையெல்லாம் வலிக்கும், ரைட்டுங்களா? அப்படியே நெயில் வந்து பிஞ்சு உடஞ்சி கருப்பாக அந்த ஃபங்கஸ் ஃபார்மேஷன் ஆகும். இதை பாருங்கள், நெயிலில் வரக்கூடிய சொரியாசிஸ், இதெல்லாம் நெயிலில் வரக்கூடிய சொரியாசிஸ். அடுத்து வந்து க்யூட்டேட் சொரியாசிஸ் சொல்லக்கூடியது, அப்படின்னா அப்படியே அந்த நம்ம வந்து இந்த அதாவது நீர் துளிகள் மாதிரி உடம்பு ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள், அப்படியே பொட்டு 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 பொட்டாக காணப்படக்கூடிய சொரியாசிஸ் அதனால் கூட்டேட் அப்படின்னாங்க. கூட்டேட் சொரியாசிஸ் அப்படியே உடம்பு ஃபுல்லாக காணப்படும், ரைட்டுங்களா? இது அப்படியே அரிக்கும், அப்படியே போட்டுக்கிட்டு மனுஷனை வந்து தூங்கக்கூடாது, அப்படியே கம்ப்ளீட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்கும், பெயினாக இருக்கும். க்யூட்டேட் சொரியாசிஸ் சொல்லக்கூடியது, ரைட்டுங்களா? இப்போ அடுத்த சொரியாசிஸ் என்ன அப்படின்னா தி இன்வர்ஸ் சொரியாசிஸ். இன்வர்ஸ் சொரியாசிஸ்னா ரேஷ் அப்படியே வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவப்பு கலரில் அப்படியே படிஞ்சு போயிருக்கும். அந்த தோலில் வந்து சிவப்பு கலரில் மார்பங்கள், பெண்களுடைய மார்பங்கள் கீழே வந்து இது காணப்படும், கழுத்துக்கு கீழே காணப்படுது. இன்வர்ஸ் அதாவது எங்கெல்லாம் இடுக்குகள் இருக்கோ அங்கெல்லாம் அந்த சொரியாசிஸ் இருக்கும். இது காரணம் வந்து நம்ம நீண்ட ஒரு நாலஞ்சு நாள் குளிக்காமல் இருக்குது, போட்டு துணியை போடுறது, இதெல்லாம் வந்து பனியனை போடுறது, ப்ரா யூஸ் பண்ணுறது, இன்ஸ்கர்ட் இது பண்ணுறது, இதெல்லாம் வந்து இதெல்லாம் முக்கியமான காரணங்களாக அமையுது இந்த இன்வர்ஸ் சொரியாசிஸ் இருக்கக்கூடிய. இது அந்த இடுக்கு கீழே அந்த வந்து ஆசன வாய்க்கு பின்னாடி வந்து அந்த சொரியாசிஸ் இருக்கும். நம்ம இதுவரையும் பார்த்ததுனா அந்த படல் தாமரை கூட ஒன் டைப் ஆஃப் த சொரியாசிஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? அடுத்த கட்டமாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அதாவது இந்த பஸ்டுலார் சொரியாசிஸ் அப்படியே சலம் வடியுது. பஸ்ன்னு சொல்லுவாங்களா, பஸ் அப்படியே அது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படியே சலம் வடியும், அப்படியே பொக்கலம் பொக்கலமாக உருவாகி சலம் வந்து வடிஞ்சிக்கிட்டு இருக்கும், உடம்பு ஃபுல்லாக வந்து புள்ளி புள்ளியாக. அதுக்கு பின்னாடி அந்த பஸ் டியூப்பில் அப்படியே சின்ன சின்ன கட்டிகளாக இருக்கும், கட்டிகளாக வந்து அந்த சலம் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு வகையான நோய், ஃபஸ்ட்லாக சொரியாசிஸ்ன்னு சொல்லக்கூடியது, ரைட்டுங்களா? அதை பாருங்கன்னா இதில் ரொம்ப ஒரு கொஞ்சம் மனசு கஷ்டமானது, இப்படிப்பட்ட ஒரு வியாதிகள் ஏற்பட்டவங்க வந்து அணிச்சிக்கிட்டே இருக்கும். அதான் அப்படியே அந்த பாருங்கள், இந்த கையில் அழகாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த புள்ளி புள்ளியாக வந்து புக்கலமாக இருக்கக்கூடியது. அடுத்த சொரியாசிஸ் வந்து எரித்ரோடெர்மிக் சொரியாசின்னு சொல்லக்கூடியது. இது என்னென்னா இது வந்து ரொம்ப அதிகமாக எரியும், காந்தும், ரைட்டுங்களா? அதிகமாக காந்தக்கூடிய சொரியாசிஸ் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது வந்து எரித்ரோ அதாவது என்னென்னா எரித்ரோடெர்மிக்னு சொல்லக்கூடிய சொரியாசிஸ் பாருங்கள். இதில் அப்படியே செதில்கள் மாதிரி, அதாவது மீனுடைய செதில்கள் மாதிரி ஊர்ந்துக்கிட்டே இருக்கும், ஊர்ந்துக்கிட்டே இருக்கும், அப்படியே சொரிய சொரிய ஊர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள், சொரியாசிஸ், ரைட்னா? அதுமாதிரி சொரியாசிஸ்லேயே வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியாது, ஸ்கின் கேன்சராக கூட இதை டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? சரி, ரைட், இதுக்கெல்லாம் வரதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்படி கண்டுபிடிப்போம். இதுக்கெல்லாம் காரணங்கள் என்ன அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம்னா அதாவது முக்கியமாக வந்து இந்த மாடுலேஷன் ஆஃப் த இம்யூனிட்டி ஃபங்க்ஷன் வந்து நமக்கு வந்து மாடுலேஷன் ஆகிடுச்சு, சரியான முறையில் இயங்கவில்லைன்னா அந்த சொரியாசிஸ் ட்ரிக்கரிங் ஆகுது அப்படின்றாங்க. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோடைய காரணங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாருங்கள், முக்கியமாக வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் வந்து வெரி டேஞ்சரஸ் அப்படின்றாங்க. இந்த சொரியாசிஸ் வர்றதுக்கு தோல் தடிப்பறது ஸ்மோக்கிங் வந்து முக்கியமாக. அடுத்து வந்து இந்த ஆல்கஹால் ட்ரிங்கர்ஸ்,
முக்கியமாக வந்து இந்த பீர் குடிக்கிறவங்க அந்த ரைட்டில் பாருங்கள், இன்றைய கலாச்சாரத்தில் வந்து பெண்கள் பீர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலேஜ் பசங்க, ஸ்கூல் பசங்க பீர் குடிக்கிறாங்க. டெய்லி பீர் அடிக்கிறதுக்கு ஒரு குரூப்பாக சேர்ந்துட்டு அடிக்கிறாங்க. அன்பு தோழர்களே, தோழிகளே, பீர் அடித்தா கண்டிப்பாக தோல் நோய்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டுங்களா? நம்ம குண்டாகணும், பெண்களுக்கு ஒரு பேடான ஒரு பழக்கம் ஆயிடுச்சு. நம்ம பீர் குடித்தோம்னா நல்லா குண்டாகும், ஆள் சிவப்பாகணும். தவறான கருத்து, தவறான கருத்து. நீங்கள் பீர் குடிப்பதனால் தோல் அலர்ஜி நோய் காணப்படும், தோல் அலர்ஜி நோய் காணப்படும். அல்கஹால் ட்ரிங்கர்ஸ்க்கு வந்து இது காணப்படுது, ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் விரிவாக பார்ப்போமே, ரைட்டுங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா, இந்த அல்கஹால் வந்து இது ஒரு காரணமாக, சிகரெட் ஸ்மோக்கிங் ஒரு காரணமாகுது, ஸ்மோக்கிங் ஒரு காரணமாகுது. ஸ்மோக்கிங்னா தயவு செய்து ஸ்ட்ரெஸ்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மன ரீதியாக குழப்பங்கள் ஏற்படும் போது, பொருளாதார சிக்கல் ஏற்படும் போது, பிரச்சனைகள் ஏற்படும் போது, எக்ஸசைஸ் பண்ணும்போது ஸ்ட்ரெஸ் மூலமாக கூட சொரியாசிஸ் வருது அப்படின்றாங்க, ரைட்டுங்களா? ஸ்ட்ரெஸ், ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் சிஸ்டம், அதாவது நம்முடைய ஏதாவது நோய் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட லிம்னோ டபிள்யூபிசி வந்து உருவாகி எடுத்து போடணும். அந்த இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து மாடுலேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து ஸ்கின் மூலமாக வெளிப்படும். இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, நம்முடைய உண்ணக்கூடிய உணவுலேருந்து கழிவுகள் சரியான முறையில் வெளியேறாட்டினா அப்படி ஒரு நோய் வருது. இப்போ கழிவுகள்னால் வந்து மலத்தில் நமக்கு போகணும், அடுத்து வந்து சளி மூலமாக போகணும். இப்போ வந்து அந்த கழிவுகள் வெளியேற்றதுக்கு இந்த ஃபார்மெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் மூலமாக இப்படி அலர்ஜிகளை உருவாக்கக்கூடிய அளவுக்கு வருது அப்படின்றாங்க, ரைட்டுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா COVID-19 சொல்லக்கூடிய கோவிட் வந்தவங்களுக்கு கூட, அதான் அந்த இம்யூனிட்டி மாடுலேஷன், இம்யூனிட்டி ஆட்டோ இம்யூனிட்டி வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா, இப்போ கோவிட்டில் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து ஃபெயிலியர் ஆகும். அதனால் வந்து பாருங்கள், ஒரு கோவிட் வந்தவருக்கு வந்த சொரியாசிஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஹியூமன் இம்யூனோ வைரஸ் HIV பேஷண்ட்டுக்கும் கண்டிப்பாக அந்த இம்யூனிட்டி மாடுலேஷன், அந்த ஆட்டோ இம்யூனிஷன் மாறுவது மூலமாக அந்த சொரியாசிஸ் வருதுன்றாங்க. இது வந்து HIV பேஷண்ட்டுக்கான ஒரு சொரியாசிஸ் அப்படின்றாங்க, ரைட்டுங்களா? ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட காரணங்களாக வந்து அமையுது, ரைட்டுங்களா? காரணங்கள் இது எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். எப்படி டயக்னோசிஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் பாருங்களேன், டயக்னோசிஸ் வந்து செக் ஃபார் டெர்மினேஷன் அப்படின்ற ஒரு செக்அப், லிம்போ அட்டினோபதி, கெப்படோஸ்பில்னோ மெக்காலி, ஸ்கின் செக் அண்டு ஜஸ்ட் எக்ஸ்ரே, யூரின் டிப்பு, ஃபுல் பிளட் கவுண்ட் டபிள்யூபிசிலாம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க, யூரியா அண்டு எலக்ட்ரோலைட்ஸு, லிவர் ஃபங்க்ஷன்ஸ் டெஸ்ட்டு, ரைட்டுங்களா? ஃபாஸ்டிங் லிபிட்ஸ், ஆன்டி நியூக்ளியர் ஆன்டிபாடிஸ் டெஸ்ட்டு, HIV, ரைட்டுங்களா? வெரிசல்லாம் சீரோலஜி, கெப்படைட்டிஸ் பி அண்ட் சி அண்ட் இன்ஃப்ரான் காமாம் ரிலீஸ் அசேஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெபார்ட்டரி டெஸ்ட்டாக வந்து அடையாளம் கண்டுபிடிப்பதற்காக இது எடுக்கிறாங்க. லெபார்ட்டரி டெஸ்ட்டில் அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து எடுக்கிறாங்க, ரைட்டுங்களா? அடுத்து என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். அடுத்து என்ன டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு லேப் டெஸ்ட்டு தான், எலிசா டெஸ்ட் எதுக்குன்னு தெரியுங்களா? உங்களுக்கு HIV பேஷண்ட்ஸ்க்கு வந்து எலிசா டெஸ்ட் எடுப்பாங்க. இந்த வெஸ்டர்ன் ப்ளாட்னு சொல்லக்கூடிய QRT, PCR வார்த்தை வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த COVID-19 PCR டெஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? ஸோ அந்த டெஸ்ட் வந்து இம்யூனாலஜிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி இயங்குது அப்படின்னு லெபார்ட்டரிஸ்ட்டில் வந்து இம்யூனோ கிறிஸ்டோ கெமிஸ்ட்ரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லெபார்ட்டரி டெஸ்ட் மூலமாக அடையாளம் கண்டுபிடிக்கிறாங்க. லெபார்ட் டெஸ்ட் மூலமாக என்ன மெடிக்கல் கிறிஸ்டி, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன், ஸ்கின் பயாப்சி, டிஃப்ரென்ஷியல் டயக்னோசிஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ டயக்னோசிஸில் வந்து இது பண்ணுறாங்க, ரைட்டுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து இதெல்லாம் வந்து நம்ம லெபார்ட்டரி இது நம்ம காரணம் பார்த்தோம், அறிகுறி பார்த்தோம். அடுத்துக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்ற விஷயத்தை நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ முக்கியமாக வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடிய இது வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அட்டலிமம்ப் அப்படின்ற ஒரு ஆன்டிபயாட்டிக்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து வந்து அதிகமாக வந்து எட்னாசெப்ட் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் படத்து மூலமாக நீங்கள் பார்த்தேன் அப்படிங்கன்னா இந்த காட்டம் உங்களுக்கு, ரைட்டுங்களா? பாருங்கள் இது தான், ரைட்டுங்களா? ஸோ இந்த இன்ஃப்ளெக்ஸிமாப் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க சொரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நடைமுறையில் வந்து எட்னாசெப்ட் அப்படின்ற ஒரு ஆன்டி ஃபங்கல் ஆன்டி வைரல் வந்து கொடுக்குறாங்க. இந்த நோய் முக்கியமாக வருவதற்கான மூணு விதத்தில் வந்து வைரஸ், ஃபங்கல், பாக்டீரியா மூலமாக வருது. ஸோ ஹையஸ்டான ஒரு ஸ்கின்னுக்கு ஏற்கக்கூடிய ஆன்டிபயாட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, ரைட்டுங்களா? ஸோ மெத்தோட்ரெக்சைட் இது 2.0 mg டேப்லெட்ஸையும் வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க, ரைட்டுங்களா? டேப்லெட் வந்து ஆன்டி ஃபங்கலாகவும் ஆன்டிபயாட்டிக்ஸாகவும் இது யூஸ் ஆகுது. ஸோ இது எப்படி செயல்படுது அப்படின்னா, நம்மளுடைய செல்லுக்குள்ளே வந்து இந்த நுண்கிருமிகள் போகக்கூடாமல் தடுக்கின்றது,
நுண்கிருமிகள் போகாமல் தடுக்கின்றது, இந்த இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து தடுக்குது அப்படின்றாங்க. சரி, ரைட்டு. மற்ற ட்ரீட்மெண்ட்டுகள் இருக்கா? இருக்குன்னா இருக்குது, ரைட்டுங்களா? எப்படி ட்ரீட்மெண்ட்ஸுகள் இருக்குது அப்படின்னா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ரா வயலட் மூலமாக அந்த ரேஸ் மூலமாக வந்து அதை இராடிகேஷன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கின்னில் இருக்கக்கூடிய பங்கல் வைரஸ் பாக்டீரியா வந்து கொள்வாங்க, ரைட்டுங்களா? பாருங்கள், அல்ட்ரா வயலட் கேபினை வச்சு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணுறாங்க. அல்ட்ரா வயலட்டை கேபின் உள்ளே வந்து சொரியாசிஸ் பேஷண்ட்டை வந்து உள்ளே வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ரேடியேஷன் கொடுப்பாங்க. அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து கொடுக்குறாங்க. அடுத்த கட்டமாக வந்து நமக்கு லோஷன் ரிலேட்டடாக வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து டீ ட்ரீ ஆயில்னு வந்து ஒன்று வந்து தேய்க்க சொல்கிறாங்க. ஸோ டீ ட்ரீ ஆயில் அப்படின்ற பில் கிரீம் டீ ஆயில் அப்படின்ற விஷயத்தை வந்து தேய்க்க சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோடைய ட்ரீட்மெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, சொரியாசிஸ்க்கு வந்து இந்த ஆயின்மெண்ட் பேஸில் க்ரீம், ரைட்டுங்களா, விட்டமின் T3 க்ரீம்ஸ் இதில் வந்து சொரியாசிஸ்க்கு வந்து தராங்க. இது வந்து ஸ்டீராய்ட் பேஸ்ட், இந்த பீட்டாமத்தசோன் டெக்ஸாமத்தசோன் இந்த பேஸ்டில் வந்து ஸ்டீராய்ட்ஸ்னால் ஒரு க்ரீம் மாதிரி வந்து யூஸ் பண்ணாங்க. அலோபதி மெடிசனில் நம்ம சொன்னேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெயினுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆஸ்பிரின் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. டைக்ளோஃப்னாக்னு சொல்லக்கூடிய ஓவரான் டேப்லெட்ஸ்லாம் இது பண்ணாங்க. பாராசிட்டமால், ரைட்டுங்களா. அடுத்து நெப்ரோக்சன், இதெல்லாம் வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, இபுப்ரோஃபன், இது வலிக்காக அப்படியே அதை சொல்லியும் போது பயங்கரமாக வலிக்கும்ல, அதுக்காக வந்து அலோபதி மெடிசனில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த கோல் டார் அப்படின்ற ஒரு வித ஒரு க்ரீம், ஒரு லிக்விட் வந்து பூச சொல்கிறாங்க. கோல் டார் இதுனா தார், கோல் டார், ரைட்டுங்களா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சாலிசிலிக் ஆசிட், சாலிசி இந்த பெயின் வராமல், அதாவது அந்த பெயின் வந்து தடுப்பதற்காக சாலிசிலிக் ஆசிட் வந்து அந்த லோஷன் வந்து தர்றாங்க, ஓகேங்களா. ஸோ இது வந்து ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கப்படுகின்றது, ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்கப்படுகின்றது. சரி, ரைட்டு. நம்ம கேட்கக்கூடிய குவஸ்டின் வந்து என்னென்னா, மூலிகைக்குள்ளே வந்து இதுக்கான விடை இருக்கா, இதை சரி பண்ணக்கூடிய விடை இருக்கா? ரொம்ப அற்புதமாக இருக்குது. பாருங்கள், இந்த மூலிகைகள் தான் அதுக்கு சொரியாசிஸ்க்கு பயன்படுகிறது. ஸ்கின் அலர்ஜி, இது வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து செயல்படுது. என்னென்னு பார்த்தேன் அப்படின்னா, நிலவேம்பு, இப்போ ஆன்டிபயோட்டிக்ஸில் நிலவேம்பு வந்து டாப் மோஸ்டான ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸு. நன்னாரி, வேம்பு, ஏலக்காய், மஞ்சள் பொடி, சோத்துக்கத்தலை, சீந்தில் கொடி, இம்யூனிட்டி மாடுலேட்டர், ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீந்தில் கொடியை, கடுக்காய், தாண்டிக்காய், சுக்கு, கரிசலாங்கண்ணி, பிரம்மத்தண்டு, ஈவன் தோ கேன்சருக்கு கூட சரியாகக்கூடிய ஒரு மூலிகைன்னு சொல்லுவாங்க. பிரம்மத்தண்டு, சிறு கொண்டை, கார்போகரிசி, ரைட்டுங்களா, கடுகு ரோகிணி, மாவிளக்கம், வாய்விளக்கம், மரமஞ்சள், திரிபாலா, நெல்லிக்காய், குங்குளியம், ஆடுதலா, கருங்காலி, காட்டு பேய்படல், மஞ்சள் கடம்பு, பரங்கி சக்கை, இது வந்து அற்புதமான தொழில்நோக்கி பரங்கி சக்கை, ஒரு இலவங்கம், ரைட்டுங்களா, ஏலம், அறத்தை, ரைட்டுங்களா, சேத்தாங்கொட்டை, சேத்தாங்கொட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, சேத்தாங்கொட்டை, இவை அனைத்துமே வந்து தோல் நோக்கி, வேங்கை, ரைட்டுங்களா, வேங்கை, ரைட்டுங்களா, கருவேல மரத்துடைய பட்டை, பாருங்கள், இந்த காம்பினேஷனில் தான் அந்த ஸ்கின் டிசீஸை வந்து எதிர்த்து போராடக்கூடிய மூலிகைகள் வந்து நம்முடைய சித்தர்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அந்த இப்போ நான் படித்த மூலிகளுடைய பிக்சர்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம், பிக்சர்ஸை நீங்கள் வந்து பார்க்கலாம், ரைட்டுங்களா. ஸோ இந்த கலவையைத்தான் நீங்கள் வந்து தனிப்பட்ட முறையிலும் இந்த மூலிகைகளை நீங்கள் கொடுத்து வந்து சரி பண்ணலாம். அதே சமயத்தில் இந்த மூலிகையுடைய தொகுப்பில் வந்து எண்ணெய், அதாவது வேப்ப எண்ணெய், நமக்கு வந்து நல்லெண்ணெய், ரைட்டுங்களா, வேப்பெண்ணெய், நல்லெண்ணெய், அந்த தேங்காய் எண்ணெயை போட்டு இந்த மூலிகை பொடியில் போட்டு, அடுத்து வந்து வெப்பாலை அப்படின்ற ஒரு மூலிகை பொடி வந்து மிகவும் அதிகமாக பண்ணுது. வெப்பாலை, குடசப்பாலை, ஆடுதினப்பாலை, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக சரி பண்ணக்கூடியது, ரைட்டுங்களா. ஸோ வந்து ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம தொகுத்து வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அலோபதி மெடிசனை வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டி, வலி நிற்கக்கூடியது, ஆன்டி ஃபங்கல், இதே அடுத்து வந்து ஒரு பி காம்ப்ளெக்ஸு. ஸோ இந்த டைப்பில் வந்து நம்ம மூலிகையை வந்து பிரிச்சிருக்கோம், ரைட்டுங்களா. முக்கியமாக அதனுடைய கீழே மெடிசன் என்ன அப்படின்னா, ஸ்கின்னில் வந்து வரக்கூடிய இதுக்கு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இதுதான் வந்து இதோடைய ஹீரோ மெடிசன், டாக்டர் ஆன்டிபயோ ஸ்கின் சொல்லக்கூடியது. அடுத்து என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, அலர்ஜி, ஆன்டி அலர்ஜி, ரைட்டுங்களா. இப்போ வந்து கிறிஸ்டமின் அதிகமாக ரிலீஸ் ஆகி அலர்ஜிகள் உருவாகிறதுக்கு வந்து அந்த கிறிஸ்டமின் வந்து உடம்புல அதிகமாக உருவானா ஆன்டி அலர்ஜிக்கு கிறிஸ்டமின் கொடுக்கலாம். அடுத்து ஆன்டிபயோ, இப்போ மூலிகைக்குள்ளே ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது நுண்கிருமிகளை வந்து கொல்லக்கூடிய மூலிகை பொடிகளை வந்து உருவாக்கி இந்த டாக்டர் ஆன்டிபயோ அப்படின்றது இது பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் நல்லா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் வாம், இது வந்து ஈக்குவல் டு த மெட்ரினடஜோல்னு சொல்லுவாங்க. அலோபதி மெடிசனில் வந்து மெட்ரினடஜோல் ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த வேலையை செய்து இந்த டாக்டர் வாம் அப்படின்றது. உள்ள இருக்கக்கூடிய நுண்கிருமிகளை கொல்லக்கூடிய சக்திகளை வந்து இதுக்கு இருக்குது. அடுத்து வந்து நமக்கு வந்து பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் கைனோ,
கை நோன்றது கண்டிப்பாக பெண்களுக்கு வந்து கொடுக்கணும். அடுத்து யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனை வந்து உங்களுக்கு வந்தாங்க ஆன்டிபயோ யூடிஐ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூரின் ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் யூரினர் ஜோனில் இருக்கக்கூடிய அந்த இது. இப்போ நம்ம வந்து பயாப்சி அப்படி எடுக்கிறாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஜோனில் வந்து என்னென்ன கிருமிகள் வந்து எந்த வகையில் வந்து அட்டாக் ஆகிருக்கு அதை கொள்ளத்துக்கான அந்த ஆன்டிபயோட்டிக் சூட்டபிளான ஆன்டிபயோட்டிக் செய்து அப்படின்றத நம்ம வந்து இப்படி வேறுபடுத்தோம். கை நோ சம்மந்தப்பட்ட அந்த ஜோனில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸு, யூரின் ட்ராக்டில் இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸு, ஜென்ரலான ஆன்டிபயோட்டிக்ஸு, பாருங்கள் மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும், கண்டிப்பாக மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தீங்களா அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து உடல் சுத்தம் பண்ணணும், அதாவது குடல் சுத்தம் லிவரை வந்து கிளியர் பண்ணணும், லிவரில் இருக்கக்கூடிய கசடுகள்லாம் நச்சுத்தன்மையான வெளியேற்றணும், குடலில் இருக்கக்கூடிய அந்த ஜீன உறுப்பு மண்டலத்தை வந்து சுத்தம் பண்ணுங்கள், நல்லா லெட்டின் போடணும் ரைட்டுங்களா, நம்ம அவுரிப்பொடியை வச்சு நல்லா வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டு கம்ப்ளீட்டாக லெட்டின் போட்டாங்கன்னா அவுரி நிலவாய்ப்பொடியை வந்து இந்த மலமிலைக்கு கம்ப்ளீட்டாக அதை வெளியேற்றணும், கம்ப்ளீட்டாக அவங்களுடைய கசடுகள்லாம் வெளியேற்றி விடலாம் ரைட்டுங்களா. அவங்களுக்கு வந்து இந்த விட்டாலிட்டி சொல்லக்கூடிய அவங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாக ஃபீல் விட்டாலிட்டி கொடுக்கலாம் ரைட்டுங்களா. விட்டாலிட்டி ஃபீமேல் இருக்குது, அதாவது பிளட் ப்யூரிஃபயர் ஆன்டி ஆக்சிடென்ட் இம்யூனிட்டி பவர் அதிகமாக்குவது, ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இம்யூனோ சாரி இம்யூனிட்டி பவர் அதிகமாகுது, டாக்டர் ஆக்சி அப்படின்றது. ஸோ இந்த காம்பினேஷனில் அந்த சொரியாசிஸ் வந்தவருக்கு கொடுத்தால் தனிப்பட்ட மூலியாகவும் ஒரு 4 கஷாயம் ரைட்டுங்களா, ரெகுலராக 4 கஷாயம் ஒரு 250 இந்த காம்பினேஷனுடைய ஹெர்பல்ஸ் நம்ம சேர்த்து கொடுக்கும்பொழுது இந்த சொரியாசிஸ் சொல்லக்கூடிய தோல் வியாதி தோல் தடிப்பு நோய் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம விட்டு போயிடும். 1 மாதம் 2 மாதம் அதோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கணும், அதோடைய தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் மூலிகை மருத்துவர் சஞ்சீவிக்கண்ணன் ரைட்டுனா, மூலிகை ஆராய்ச்சியாளர், மூலிகை மருத்துவர் அண்டு என்ன சொல்கிறது மருந்தியல் அரசு பதிவுப்பட்ட மருந்தியல் ஆலோசகர் நிபுணர் ரைட்டுங்களா. அவங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உடனடியாக இது பண்ணலாம். சரி, இதை உலகத்துக்கு கொண்டு போகணும், இந்த உண்மையான விஷயத்தை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் வந்து 3 பேக்கேஜாக போட்டிருக்கோம். 3 பேக்கேஜ்னால் 3500 பேக்கேஜ் ரைட்டுங்களா, 1000 ரூபா பேக்கேஜ், அடுத்து 500 ரூபா பேக்கேஜ். நீங்கள் எந்த பேக்கேஜை வந்து இது பண்ணிட்டு நீங்கள் வந்து ஒரு வருமான வாய்ப்பையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம், வருமான வாய்ப்பையும் பெற்றுக்கொள்ளலாம். எங்களுடைய ப்ரெசன்டேஷன் அதாவது எங்களுடைய மூலிகை மருத்துவம் உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நம்பிக்கை வரக்கூடியது சரியாயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 4 பேர்கிட்ட ரெஃபர் பண்ணுங்கள், அதுக்கான வருமானத்தை பெற்றுக்கலாம். ஏன்னா நம்ம மார்க்கில் வந்து சும்மா செய்யறதில்லை, அதுக்காக நம்ம ஒரு வருமானத்தை திட்டத்தை இது பண்ணி நம்ம இது பண்ண. நீங்கள் ப்ரொஃபஷனலாக வந்து பாராமெடிக்கல்ஸ் இருக்காங்க, நிறைய லேப் டெக்னீஷியன் இருக்காங்க, ஃபார்மசிஸ்ட் இருக்காங்க, நர்சஸ் இருக்காங்க, நிறைய சித்தா டாக்டர்ஸ் இருக்காங்க, அக்குபஞ்சர்ஸ் இருக்காங்க, வருமா மருத்துவர் இருக்காங்க. இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய அவர்களுக்கு வந்து நமக்கு வந்து மூலிகை பொடிகளாகவும் கொடுக்குறோம் ரைட்டுங்களா, கேப்சூல் அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன ஃபார்மலில் கேட்குறாங்களோ அதையும் செஞ்சுலாம் ரைட்டுங்களா. அதை அப்படின்போது சஞ்சீவிக்குண்டைய அறிவை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் ரைட்டுங்களா. நீங்கள் பயன்படுத்த ஏதாவது சந்தேகம் இருக்குது, சொரிய சம்பந்தமாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா உடனடியாக எனக்கு ஃபோன் போடுங்க. 24/7 வந்து ஓப்பன் ஆகியிருக்கேன். வாழ்க வளமுடன், வீட்டுக்கு ஒரு மூலிகை மருத்துவரை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன், ஆரோக்கியமான இந்தியாவை ஆரோக்கியமான உலகை உருவாக்குவோம். இயற்கையுடன் இணைவோம், ஆரோக்கியமான உலகை உருவாக்குவோம். வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, வணக்கம்.